ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட லைவ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகர் க்ரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காற்றுக்கிணவெளியில் அப்கமிங் மாதவனோட சீன்ஸும் ஒரு சிலது இருக்குது, ஆனால் இந்த முறை கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பொண்டாட்டியை நம்ப வைக்கிறதுக்காக அம்மா அப்பாவை நல்லா வீட்டு வேலை வாங்குறாரு, பெருக்கி துடைக்க சொல்லி அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ பொண்டாட்டி கன்சீவாக இருக்கான்னு உட்கார வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் வாங்கி எப்படியாவது சௌமியாவோட மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாரு. சௌமியா மனசில் இடம் பிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக வெண்ணிலா கிட்ட போயிடும் இந்த நியூஸு, உங்கள் மாமா திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பழைய சூர்யா கிட்ட அடி வாங்கினார் இல்லையா, அந்த மாதிரி புது சூர்யா கிட்டையும் எதுவும் சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருந்திட்டேன், வெண்ணிலாவை இங்கேயே வர வைக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன் க்ரியேட் பண்ணுவாராக இருக்கும், இல்லை மறுபடியும் மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு அடி வாங்குற மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு மாதவனுக்கு. நம்ம சூர்யா கையால் அடிதான்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சௌமியா மாமியாரோட கேரக்டரை பார்த்துட்டு செருப்பால் அடிக்கணும்னு யாரோ சொன்னாங்க போல இருக்கு, அவங்க சொல்கிறத கேளுங்களேன். இன் பர்சன் என்னோட டாட்டர் இன்லா ரேஷ்மா. ஹாய், குட் மார்னிங். இது வந்து மரகதம்ஸ் டாட்டர் இன்லா சௌமியா. நாங்கள் வந்து எதிரும் எலியும் பூனை மாதிரி இல்லை, வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் என்னை செருப்பால் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க என்னை பற்றி, அப்புறம் செருப்பை கையில் வச்சுக்காங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து கேரக்டராக நடிக்கிறாங்க, அதர்வைஸ் வந்து வெரி ஸ்வீட் பர்சன். ஓகே, மீ ஜம்பு. ஜம்பு லைவ்ல இருக்கீங்க, ஹலோ சொல்லுங்க. ஜம்பு இஸ் ரைட் நவ். எப்படி